गाइस वेलकम टू त्रिशा मैथमेटिक्स आई एम त्रिशा अनिक तुम पाक पोरे द 10th सम चीर मैथ्स चैप्टर 7 मेंसुरेशन एक्सरसाइज 7.4 ओडा 8th सम दा इन द वीडियो ला पाक पोरो क्वेश्चन पाकला अ हेमिस्फेरिकल बाउल इज फिल्ड टू अ ब्रिम विद जूस द जूस इज पोर्ड इनटू अ सिलिंड्रिकल वेसल हूज रेडियस इज 50 परसेंटेज मोर देन इट्स हाइट इफ द डायमीटर इज सेम फॉर द

ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெமிஸ்பிரிக்கல் பவுல் வந்து இருக்குது அது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஜூஸ் இருக்குது அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா போர் இன்டர் சிலிண்ட்ரிக்கல் வெசிலில் அதை போர் பண்ணுறாங்க அந்த ஜூஸை அந்த சிலிண்ட்ரிக்கல் வெஸிலோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மோர் தென் இஸ் ஹைட்டை வந்து சொல்லியிருக்காங்க இஃப் த டயாமீட்டர் வந்து ரெண்டு இதுக்குமே பவுலுக்கும் அந்த சிலிண்டருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அதோட டயாமீட்டர் டயாமீட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரேடியஸும் சேமாக தானே இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது அண்ட் ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஜூஸில் தான் எவ்வளோ பெர்சென்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹெமிஸ்பிக்கல் பவுல் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஜூஸ் போரிங் சிலிண்ட்ரிக்கல் வெசில் இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசில் அதை போர் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசிலில் பண்ணுறாங்க அண்ட் ஹூஸ் ரேடியஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மோர் தென் இட்ஸ் ஹைட் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி more than its height ஹைட்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் ஹெச் ப்ளஸ் ஹெச்ன்னு தான் இருக்கும் ஆல்ரெடி இருந்தத விட இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மோர் ஹைட்டுன்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் இதுன்னு வரும் இதை நம்ம இப்போவே கேன்சல் பண்ணிக்கலாம் ஹெச் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையும் நம்ம காமனாக இருக்குது காமனாக எடுத்துக்கலாம் காமனாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட்னு வருமா ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் அண்ட் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் டைம்ஸ் அண்ட் இது டூ டைம்ஸ்னு வரும் அண்ட் ஹெச் டூ இது பார்த்திங்கன்னா டூன்னு வந்துருக்கும் டூ ப்ளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ த்ரீ பை டூன்னு இருக்குமா அப்போ ஹெச் த்ரீ பை டூன்னு இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு டயாமீட்டர் வந்து சேம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா டயாமீட்டர் சேம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுமே சேமாக தான் இருக்குது ரேடியஸ் வந்து நம்ம ஆறுன்னே எடுத்துக்கலாம் இது வந்து சேமாக தான் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஹெச் வச்சுக்கலாமா

அப்போ நமக்கு வால்யூம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்போ வால்யூம் ஆஃப் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியா இஸ் ஈக்வல் டு டூ பை த்ரீ ஆர் க்யூபுன்னு வருமா ஆறு தான் எடுத்துருந்தோம் நல்லா அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை ஃபர்ஸ்ட் இது அப்படியே இருக்கட்டும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இது வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தானே இது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டூ பைஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு வருமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் தானே நம்ம இதுக்கு மாற்றணும் இதோட ஹெச் தான் நம்ம ஹெச் கண்டுபிடிச்சிருந்தோம் டூ பை த்ரீ இன்டூ ஆறுன்னு அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ டூ பை த்ரீ ஆறுன்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ரெண்டுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அந்த டூ பை த்ரீ முன்னாடி கொண்டு வரலாம் அப்போ டூ பை த்ரீ பை ஆராக மல்டிபிள் பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணமோ நம்ம பவர் ஆட் பண்ணுவோம் அப்போ டூ ப்ளஸ் ஒன்னு இருக்குமோ அப்போ நம்மளுக்கு த்ரீனு வந்துடும் ஆர் பவர் த்ரீன்னு வந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா செகண்ட் இப்போ இது ஃபர்ஸ்ட் இது பாருங்க செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வால்யூம் சேமாக தான் இருக்குது ஏன்னா டூ பை த்ரீ பையார் க்யூப் டூ பை த்ரீ ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அர்த்தம் அதாவது ஃப்ரம் ஒன் அண்ட் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்வல் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இருக்கும் அப்போ ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான் கேட்டிருந்தாங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த பவுல் இன்டு த சிண்ட்ரிக்கல் வெசல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இது பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் இல்லைன்னா நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இன்டூ ஹண்ட்ரட் பண்ணுவோம் நம்மளுக்கு இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் டிவைடில் இருக்கும் போது அப்போ இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மட்டும் இருக்குமா அப்போ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வந்துடும் அப்போ நம்மளுக்கு இந்த வால்யூம் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும் அண்ட் இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட மென்சுரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் இந்த இது கூட யூனிட் எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறைக்காமல் போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்